ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி கேமிங் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஃப்ரீ ஃபயர் இந்தியா சொல்கிற கேம் ஓபி ஒன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆக போய் சொல்கிறீங்களா ப்ரோ எல்லாருமே? அப்படின்னா என்னோட நார்மல் ஃப்ரீ ஃபயர் ஐட்டில் வேலை செய்யாத ப்ரோ, ஈவோ கண்ணி இருக்காத ப்ரோ சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு மேட்டரை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறாங்க. சொல்கிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து தான் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கன் பெல் ஐக்கன் இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆழ்த்திட்டு இருங்க. ப்ளீஸ் நண்பர்களை ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டு பாருங்கள். இதுக்கு மேலே மொக்க போடாமல் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எதனால் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து லான்ச் ஆகலை அதோட பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சிங்க. நீங்கள் அந்த ஒரு வீடியோஸ் பார்க்க வந்தால் மேலே ஐக்கனில் தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு போய் மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். திருப்பி எல்லாம் சொல்லி பார்த்தா உங்களுக்கு மொக்க போட விரும்பல. இப்போ மெயினான மேட்ரு என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நானே யூடியூப்பில் பார்த்தேன், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்தமாரி ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து ஓபி ஒன் அப்டேட் ஸ்டார்ட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. வெல் அது உண்மைதாங்க. என்ன ப்ரோ சொல்கிற ஓபி ஒன் அப்டேட்னா கேம் ஃபர்ஸ்ட்லேருந்து வருமா சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் என்னங்க ஓபி ஃபார்ட்டி ஒன் அப்டேட் பார்த்தீங்கன்னா போயின்ட்டுருக்கு. இதுவே ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் கொண்டு வந்தானா இதை வந்து ஓபி அப் ஒன் அப்டேட்டாக சொல்லுவாள். காரணம் சொல்லிட்டீங்கன்னா கேம் இப்போ லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரீ ஃபயர் இந்தியா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஓபி 41 இருந்தாலும் ஃப்ரீ ஃபயர் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபி ஒன் அப்டேட். ரைட்டாக இந்த மேட்டர்லாம் புரிஞ்சிச்சா? ரைட். ஓ அப்படியா விஷயம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரீ ஃபயர் ஐடி இதில் லாகின் ஆகுமா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாகின் ஆகுங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லை. இப்போ ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குமா சொல்லிட்டு கேட்குறீங்க. அது தெரியல, அது லான்ச் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரீனா கையில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஐடியோக்கள் லாகின் ஆகும், நம்மளோட கலெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே இருக்கும். ஒரு ட்விஸ்ட் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்போ நார்மல் ஃப்ரீ ஃபயர்லாம் ஒரு ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருக்கோம்ல, ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்ஸ்லாம் அப்படியே கொண்டு வர மாட்டாங்க. இந்த ஒரு கேம் கோசம் பார்த்தீங்கன்னா தனியாக தான் ஈவெண்ட்ஸ் வரும். ஸோ உங்களோட நார்மல் ஃப்ரீ ஃபயர் இருக்கிற டைமண்ட்ஸ்லாம் வருமா சொல்லிட்டீங்கன்னா தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துடும். நம்ம பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈவோ கண்ணில் எவ்வளோ கூட டாப்அப் பண்ணி எடுத்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஃபேட்ரு வில்லா ஃபுல்லாக சுத்தத்தீங்க எவ்வளோங்க. நம்ம ப்ளே பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா 1080 ஆகும். இப்போனா ஏற்றிருந்தானே மறைய கமெண்ட் செல்வி பண்ணுங்க. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் லாகின் பண்ணி பல யுகங்களாக கேமில் என்ன நடக்குது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஈவோ கண்ணு கலெக்ஷனுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓபி ஒன்றுன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட ஓபி 41 தான் அந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஓபி 1. ரைட்டாக இந்த விஷயம் எல்லாம் கிளியராக நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் எனக்கு நெட்ஒர்க் ஏற வருது ப்ரோ, லாகின் ஆக மாட்டேது ப்ரோ சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. இதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அதிகாரத்து வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சுக்கே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பேர் எப்படி சர்ச் பண்ணி பார்த்துட்டு. ஸோ இந்த வீடியோவில் கைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னடா இது ஃப்ரீ ஃபயர் இந்தியாவே காணும் நம்ம ஐடி லாகின் ஆகும் ஆகாது சொல்கிற குழப்பத்திருந்தாங்க, அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சின்ன லைக் ஒன்று கொடுத்துரு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மட்டும் பார்த்தீங்கன்னா ஆள் தட்டி விட்டுருங்க. டேக் கேர், வரட்டா.